வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. எனக்கு இல்லுமினாட்டி சீக்ரெட் சொசைட்டி அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை, இதை நம்பலாமா நம்பக்கூடாதா, இதை சீரியஸாக எடுத்துக்கிறதா சீரியஸாக எடுத்துக்கூடாதா? அதே சமயம் ஒரு சில பேர் யோசிக்கிறீங்க, எதுக்கு இந்த இளைய சமுதாயம் இல்லுமினாட்டி சீக்ரெட் சொசைட்டி அப்படி சொல்லி கண்டதை எதுக்கு யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க அப்படி சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. இதில் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ தவறான தகவல்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி இல்லுமினாடியை பற்றி பேசுகிறவர்களில் நிறைய பேர் வந்து உண்மைகளையும் பேசுகிறீங்க, ஆனால் தவறான தகவல்களையும் நிறையா வந்து சொல்கிறீங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட நான் சில வருடங்கள் இல்லுமினாடியை பற்றி நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு உண்மைகளை நிறையா எவிடன்ஸோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே, உங்களில் நிறைய பேருக்கு இதை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து இந்த வீடியோவை வந்து டிஸ்லைக் பண்ணுவீங்க, நிறைய நடக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உண்மையை உங்களால் தவிர்க்க முடியாது. ஓகே, இல்லுமினாடி அப்படின்னா என்ன, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மனிதர்களின் சைக்காலஜியை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பிச்சைக்காரனை எடுத்துப்போம். அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து அடுத்த வேலை சாப்பாடு கிடைத்தது என்றால் அவனுக்கு அது சந்தோஷம். அதனால் ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து அடுத்த வேலை சாப்பாடு தான் அவனோட குறிக்கோள். கரெக்டாக அவனுக்கு நல்ல கார் வச்சுக்கிட்டு நல்ல வீடுல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கோளாக இருக்காது. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் அடைய முடியாது அப்படின்னு அவனுக்கே தெரியும். சரியா, அதெல்லாம் யோசிக்க மாட்டான் அவன். அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கிடச்சிதுன்னா ஓகே, படுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் படுத்துப்பான். ஓகே, ஸோ ஒரு பிச்சைக்காரனோட குறிக்கோள் அது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன். அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கான குறிக்கோள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சாப்பாடு ஈஸியாக கிடைக்கும், வெளில போய் சாப்பிட்டுப்பான், அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அவனோட குறிக்கோள் என்ன, ஒரு வீட்டை ஒன்று வாங்கணும், ஒரு நல்ல வீட்டில் தங்கியிருக்கணும் அப்படிங்கிற அவனோட குறிக்கோளாக இருக்கும். ஸோ அவன் வந்து அவனோட நடவடிக்கைகள், அவனோட ஸ்டெப்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடை, நல்ல வீடை வீட்டில் தங்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தில் இருக்கும். ஓகே, அது அவனோட குறிக்கோள். ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு என்ன குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அவனுக்கு சாப்பாடோ தங்குறதுக்கு வீடோ அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா அதெல்லாம் அவன் ஈஸியாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு குறிக்கோளாக மாறாது. அதான் பாயிண்ட்டு. ஸோ எது உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கோ அதுதான் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு வந்து சாப்பாடு, அடுத்த வேலை சாப்பாடு கிடைச்சதுன்னா அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால் அது அவனுக்கு குறிக்கோளாக இருக்காது. ஓகே, ஒரு தங்குறதுக்கு வீடு அவனுக்கு எளிதாக கிடைக்கும். ஒரு வீடு உனக்கு கிடைச்சதுன்னா அவனுக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா அது அவனுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது. ஸோ அவனோட குறிக்கோள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவான். பிஸ்னஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணால் அவனுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு என்ன குறிக்கோளாக இருக்கும்னா, அவன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை தன்னுடைய கையில் வைத்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டின் போக்கை நான் தீர்மானிக்க வேண்டும் என்பது தான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கும். ஏன்னா அது பவர். ஸோ பணம் அதிகமாக ஆக ஆக பணத்தில் ஆர்வம் குறைந்து பவரில் அதிகமாக ஈர்ப்பு அதிகமாக மனிதனுக்கு வரும். அதே 1000 கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பவனுக்கு இந்தியாவின் போக்கை தீர்மானிக்க வேண்டும் என்பது தான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் அவனுக்கு குறிக்கோளாக இருக்கும். ஸோ அவன் அடுத்த லெவல், அவனுக்கு அடுத்த லெவலை தான் யோசிப்பான், அது நாட்டையே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உலகத்திலேயே நீங்கள் தான் பெரிய பணக்காரனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எது குறிக்கோளாக இருக்கும், இந்த உலகத்தின் போக்கையே உங்களுடைய கையில் கொண்டு வர வேண்டும் என்பது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு வீட்டை வாங்கிட்டு சந்தோஷப்படுற மாதிரி ஆட்கள் கிடையாது உலகத்திலேயே பணக்காரனாக இருக்கு. அவனுக்கு உலகத்தே கண்ட்ரோல் இல்லை, உலகத்தே ஆளணும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு அடுத்த லெவலில் யோசிப்பான். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில 100 வருடங்களுக்கு முன்பு பயங்கரமான பணக்காரர்கள் இருந்தார்கள். அது ஒரு சில குடும்பங்கள் இருந்தது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோத்ஸ்சைல்டு அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குது, ராக்கஃபெல்லர் அப்படின்னு குடும்பங்கள் இருக்குது, அப்புறம் வந்து மார்கன்ஸ் அப்படின்னு குடும்பம்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் உலகத்திலேயே மாபெரும் பணக்காரர்கள். இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த உலகத்தையே ஆள வேண்டும் அப்படி சொல்லி முடிவு பண்ணாங்க. வரலாற்றிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், அலெக்சாண்டர்லாம் உலகத்தை ஆளணும்னு நினச்சாரு ஆனால் தோத்துட்டார். அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டது என்னவென்றால், உலகத்தை நீங்கள் போரினாலோ இல்லை உங்களுடைய படையின் சக்தியாலோ
வெல்வதை விட டிசப்ஷன் மூலமாக வெல்வது ஈஸி. டிசப்ஷன்னா மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அதன் மூலமாக உலகத்தை ஆள்வது என்பது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்ற அவர்கள் முடிவு செய்தார்கள். இந்த உலகத்தை ஆள்வதற்கு அவர்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ல்டு டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்னு பேர். ஒரே உலகம், கண்ட்ரீஸுங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரிஸ் எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஒரே உலகம், அந்த உலகத்தை அமெரிக்காவிலிருந்து ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய குறிக்கோள். ஓகே, அதுக்கு பேர் தான் ஒன் வேர்ல்டு டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்னு பேர். டொட்டாலிட்டேரியன்னா உங்களை அடிமைப்படுத்தி உங்களை கண்ட்ரோல் செய்து உங்களை ஆள்வது, அதுக்கு பேர் தான் டொட்டாலிட்டேரியன். ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரே குறிக்கோளை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா இல்லுமினாடி. இல்லுமினாடின்னா அந்த டயத்தில் இருந்த அந்த பணக்கார குடும்பங்கள் என்ன பண்ணாங்க, சீக்ரெட் சொசைட்டிஸாக ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ஒரு சீக்ரெட்டாக ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அவங்க வந்து எப்படி இந்த உலகத்தை கையாள்வது அப்படிங்கிறத அவங்க பேசி முடிவு பண்ணுவாங்க. இன்றைக்கி யார் யார் மீட் பண்ணுறா அப்படின்னு, சீக்ரெட்டாக யார் யார் மீட் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கும் நடக்குது அந்த மீட்டிங்கெல்லாம் வந்து. என்ன அந்த மீட்டிங் பண்ணக்கூடிய குரூப்பு, அது வந்து அது பேர் என்னென்னா பில்டர்பர்க் குரூப்புன்னு பேர். பில்டர்பர்க் அப்படிங்கிற ஒரு குரூப் அது. அதே சமயம் அவங்க வந்து பொஹீமியன் குரூப் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் அமெரிக்காவில் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்டாக பயங்கர பவர்ஃபுல்லான ஆட்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு பேர் பில்டர்பர்க் குரூப். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் சொசைட்டியெல்லாம் வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்பே அவங்க வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ அவங்க உருவாக்கி எப்படி உலகத்தின் போக்கை எப்படி வந்து தன் கையில் கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க பல நூறு வருடங்களாக. உங்களுக்கே புரியாமல், உங்களுக்கே அறியாமல் அவங்க கிராஜுவலாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சொட்ட தலையனை ஒன்று எடுத்துப்போம். ஓகே, ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துப்போம். உங்களுக்கு வழுக்கை தலை வருது, ஒருத்தருக்கு வழுக்கை தலை வந்திருக்கு. ஒரு 45 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்கு இருக்கும்போது அவருக்கு சுத்தமாக முடியெல்லாம் போயிடுச்சு, தலையில் இருக்க முடியெல்லாம் போயிடுச்சு. அவருக்கு வந்து ஒரே நாளில் எல்லாம் முடியும் கொட்டலை. அவருக்கு வந்து டெய்லி ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக முடியெல்லாம் கொட்டி 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 ஒரு நாளடைவில் ஒரு 45-50 வயசு இருக்கும்போது எல்லாம் முடியும் போயிடுச்சு அவருக்கு. ஸோ அவருக்கு 20 வயசு இருக்கும்போது நிறைய முடி இருந்துச்சு, ஆனால் அவருக்கு 45-50 வயசு ஆகும்போது எல்லாம் முடியும் போயிடுச்சு. அவருக்கு போன முடி எல்லாத்தையும் ஒரே நாளில் போகல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போணுச்சா. அதே மாதிரி நம்ம மக்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டே வருகின்றது. அந்த மாற்றம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது என்றால் ஒன் வேர்ல்டு டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, அந்த ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த குறிக்கோளை தீர்மானிப்பவர்கள் யார், அவர்கள் தான் எலுமினாடி.